அனைவருக்கும் வணக்கம். உங்கள் மாரிராஜன் பசில் வரல வந்து உங்களை சந்திக்க ரொம்ப சந்தோஷப்படுறேன். இது வரைக்கும் இந்த நல்ல சேனலை வந்து நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க, நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பார்த்துக்கீங்க, ஏற்கனவே பசில் 8 வந்து ரெண்டு பேர் கரெக்டாக ஆன்சர் சொன்னாங்க, விடு விட்டு போச்சு. முதல்ல அவங்களுக்கு பேர் கரெக்டாக சொல்லிடுறேன். முதல்ல பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து செல்வன் முனி கருப்பசாமி, அவன் வந்து திருமங்கலம் ஸ்டூடெண்ட்டு, 8th to 9th வர பையன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டீச்சர் செல்வி, பிடி அசிஸ்டன்ட், கவர்மெண்ட் ஹை ஸ்கூல். அவன் ஊர் வந்து கீரை பாப்பம்மாம்பாடி. ரைட்டா, அந்த ரெண்டு பேர்த்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். அதே போல் நேற்று ஒரு பஸ்ஸில் போட்டோம், அதான் நேற்றுனா சனிக்கிழமை பஸ்ஸில் போட்டோம், ஞாயிற்றுக்கிழமை லீவு நேற்று ஒன்றும் போடலை. அந்த சனிக்கிழமை பஸ்ஸுக்கு வந்து நிறைய பேர் ஆன்சர் கரெக்டாக சொல்லியிருந்தாங்க. அவங்க யார் யார் முதல் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து தீனபந்தன், 10th standard SBOA ஸ்கூல் பார்த்தீங்கன்னா மதுரை. செகண்ட் வந்து மனோகரன், பிஜி காமர்ஸ் சென்னை. தேர்டு வந்து முத்தமிழ் செல்வி, பிடி அசிஸ்டன்ட் மதுரை. அடுத்து வந்து ஜுவாலா மாலினி மிஸ்ஸஸ், பிடி அசிஸ்டன்ட் செங்கல்பட்டு. இவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னொருத்தர் இருக்காரு, ராமமூர்த்தி, 10th standard வர்ற பையன் பார்த்துக்கிங்க, அவன் வந்து பிகேஎன் ஸ்கூல் திருமங்கலம். இவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அந்த பதிலுடைய ஆன்சர் சொல்கிறேன் பாருங்க. அதாவது ரெண்டு பேர் ஏ பி இருப்பாங்க, ரெண்டு பேர்த்துலையும் டாஸ்க் போடுவாங்க. டாஸ்க் போட்டு ஏ என்ன சொல்லணும், பியோட ஆன்சர் சொல்லணும், பி வந்து ஏயோட ஆன்சர் சொல்லணும். அவங்க என்ன பேசிக்கிடுவாங்கன்னா, இப்போ சொல்றேன் பாருங்க. டாஸ்க் போட்டவொடனே ஏ என்ன சொல்லுவார்னா, அவருக்கு விழுந்து சொல்லிடுவார் பார்த்துங்க. பிக்குள்ள சொல்ல மாட்டார், அவருக்கு விழுந்து அவர் ஹெட் விழுந்தா ஹெட்டுன்னு பாரு, உடனே பி சுதாரிச்சுக்குவார் பார்த்துக்கங்க. ஏற்கனவே பேசியிருப்பாங்க. அப்போ பி என்ன சொல்லுவார், ஹெட்டுன்னு சொல்லுவார் பார்த்துக்கங்க. அப்போ இந்த கேஸில் வந்து ஏக்கு வந்து வர விட வந்து பி சொல்ற விட வந்து எப்பவுமே கரெக்டாக இருக்கும் பார்த்துக்கங்க. அதனால் கண்டிப்பான முறையில் தப்பிச்சிருவாங்க அவங்க வந்து. அல்லது ஏ இருக்கா பார்த்தீங்களா, ஏ வந்து அவருக்கு வந்து மாற்றி சொல்லலாம், ஹெட்டுக்கு வந்தால் டெய்ல்னு சொல்லலாம். அப்போ பி என்ன சொல்லுவாப்புல, டெய்ல பார்த்தோடனே ஹெட்டுன்னு சொல்லிடுவார் பார்த்துக்கங்க. அப்போ ஏக்கு என்ன வந்துடும், ஏனுடைய விடையை வந்து பி கரெக்டாக சொல்லிடுவார். அந்த கேஸும் தப்பிச்சிருவாங்க பார்த்துக்கங்க. சிம்பிளான லாஜிக் தான் பார்த்துக்கங்க. நிறைய பேர் கரெக்டாக ஆன்சர் சொல்லியிருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கினுடைய வாழ்த்துக்கள். இன்றைய பஸ்ஸில் பாருங்களேன், ஒரு சூப்பரான பஸ்ஸில் நல்லா கவனமாக கவனிங்க. ஒரு வேர்ல்டில் வந்து ஒரு பயங்கரமான யுத்தம் வருது, மனிதர்கள்லாம் செத்துக்கிட்டு இருக்காங்க பார்த்துக்கங்க. அதில் ஒருத்தர் வந்து தப்பிச்சானா எல்லாம் அந்த கெட்ட மனிதர் அப்புறம் கொண்டுடலாம் பார்த்துக்கங்க. அதாவது ஒரு நம்ம உலகத்தில் வந்து அந்த காலத்தில் நான் சொல்கிறேன், உலகத்துக்கு மனிதர்லாம் அழிக்கிறதுக்கு வந்து வேறு கிரகத்துலேருந்து ஆள் வர்றாங்க. அவங்க பூரா மனுஷன் அழிச்சிக்கிட்டு இருக்காங்க பார்த்துக்கங்க. இந்த மனு இந்த வேற்று கிரகத்து ஆளுகளை வந்து நம்ம வந்து அழிக்கணும்னா ஒரு மனுஷனுக்காக சக்தி வரணும் பார்த்துக்கங்க. அப்போ அந்த ஒரு மனுஷனுக்காக சக்தி வர்றதுக்கு என்ன செய்யறானா, அவர் இடத்துக்கு போகிறாங்க பார்த்துக்கங்க. அங்கே வந்து ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்தில் கெட்ட ஆப்பிள் இருக்குது, நல்ல ஆப்பிள் இருக்குது பார்த்துக்கங்க. கெட்ட ஆப்பிள் சாத்தா செத்துருவோம் பார்த்துங்க, நல்ல ஆப்பிள் சாப்பிட்டோம்னா பயங்கர ஸ்ட்ராங்காக வருவோம் பார்த்துக்கங்க. அப்போ இந்த நேரத்தில் அந்த மரத்தில் வந்து ரெண்டு பூதம் இருக்கு பார்த்துக்கங்க. ஒருது நல்ல உண்மையே பேசுகிற பூதம், இன்னொன்று எப்போ பார்த்தாலும் பொய்யே பேசும் பார்த்துக்கங்க. இப்போ இவன் போய் என்ன செய்யணும்னா, தப்பிக்கிறதுக்கு அந்த உலகத்தை காப்பாற்றுறதுக்கு என்ன செய்யணும்னா, அந்த போய் அங்கே போய் கேட்கணும், ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கணும் பார்த்துக்கங்க. அவனுக்கு நல்ல ஆப்பிள் கிடைக்கணும், அதை சாப்பிட்டான்னா அந்த உலகத்தை எதிர்த்து வரவங்களை பூரா அடிச்சு கொண்டுறான் பார்த்துக்கங்க. அப்போ இவன் கேட்க வேண்டிய கேள்வி என்ன, நல்லா கவனமாக கொடுங்க. அதாவது ஒரு வந்து பொய் உண்மைதான் பேசும், இன்னொன்று பொய் தான் பேசும் பார்த்துக்கங்க. ரைட்டா, எது உண்மை பேசும் தெரியாது, எது பொய் பேசும் தெரியாது, எந்த ஆப்பிள் நல்ல ஆப்பிள் தெரியாது, எந்த ஆப்பிள் கெட்ட ஆப்பிள் தெரியாது. இவன் வந்து என்ன செய்யலாம், ஹெல்ப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பூதத்திட்ட கேட்கலாம், கேட்டு ஒரு பூதத்தை கேட்கலாம், ரெண்டு பூதத்தை ஒரே கேட்கலாம் பார்த்தீங்க. கேட்டு கரெக்டான ஆன்சரை பார்த்து அந்த ஆப்பிள் எடுத்து சாப்பிட்டா தப்பிச்சுடாமல் பார்த்துக்கங்க. இப்போ அவன் தப்பிக்கணும்னா என்ன கேள்வி கேட்கணும், இதுதான் பார்த்தீங்க இன்றைய பஸ்ஸில் சூப்பரான பஸ்ஸில் பார்த்தீங்க. நல்லா யோசிங்க, யோசித்து ஆன்சர் அனுப்புங்க. இதுவரைக்கும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறந்துலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.